என்னால சுதாவை மறக்க முடியல. எங்க அப்பா எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியல, அத மறக்கவும் முடியாது. அதுக்காக தான் குடிச்சீங்களா? எதை மறக்கணும், எந்த வழியை தாங்கிக்கணும்னு குடிக்கிறீங்களோ அது நடக்காத போது ஏன் குடிக்கிறீங்க? மப்பு ஏற ஏற இன்னும் அவன் ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கு. குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, பெரிய உபத்திரம் தான். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் தான் பாதிப்பு. ஐயோ, என் புள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு உங்களை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதை கொஞ்சம் போது நினைச்சு பார்த்தீங்களா? இப்ப உங்க அம்மா நிம்மதியா தூங்க முடியுமா? பாவம் உங்க அம்மா. நம்ம பண்ற தப்பு நம்மள மட்டும்தான் பாதிக்கணுமே தவிர அது அடுத்தவங்களை பாதிச்சா அது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? அடுத்தவங்களோட மனசை நோக்கடிக்கிற உரிமை யாருக்குமே இல்ல ராஜேஷ். எனக்கு வேற வழி தெரியல கிருஷ்ணா, அதனாலதான். உங்களுக்கு இப்ப தேவை குடியா இல்ல காதலா? இனி உங்க காதல் ஜெயிக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும்னா இது தொடவே கூடாது. நல்ல வேலை பாட்டி உள்ள இருக்காங்க. நீங்க குடிச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க மேல இருந்த மரியாதையா போயிருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த குடினால கிடைக்க போறது எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, எனக்காகவாவது குடிக்காதீங்க. என்ன ப்ளீஸ் ராஜேஷ், குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. நல்லதை விடுறதுக்கு தான் யோசிக்கணும், கெட்டதை விடுறதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ராஜேஷ். அது அது வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி சரி, ப்ராமிஸ் ப்ராமிஸ் வேணாம், உமேல ப்ராமிஸ். குடிக்கவே மாட்டேன் ப்ராமிஸ். சரி, சைட் டிஷ் எதை சாப்பிட்டீங்களா? அவ சாடை சுண்டல் பொரிமாஸ் அப்புறம் முருகை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டை. இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். நீங்க இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இங்கே உட்காருங்க. யாருமே இந்த உலகத்துல அப்பணம் மட்டும் நம்பவே நம்பாதீங்கடா. நீங்க லவ் பண்ணீங்கன்னா நம்ப வச்சு கழு தருத்துருவானுங்க. காலிங்க ராஜேஷ், முதல்ல சாப்பிடுங்க. இந்த மதுரை இட்லி, மதுரை இட்லின்னு சொல்லுவாங்களே, அது அது இதுதானா? பேசாம சாப்பிடுங்க. நீ கூட நான் கூட ஒண்ணு இல்ல சுதா, எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீதாண்டா எனக்கு கிடைச்சிருக்கிற ஜோக்கர். உன்னை வச்சு ரம்மிய நான் எப்படி கவக்க போறேன்னு பாரு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்?
கீர்த்தனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, போய் படு. அம்மா எனக்கு தூக்கம் வரலம்மா, ராஜேஷ் அண்ணாவை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். அண்ணன் வந்துருவாருமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தயவுசெய்து நீ போய் தூங்கு. ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ போன் அடிச்சுக்கிட்டே இருக்க எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்ப பேசும்போதே வளர்னா பயமா இருக்கு. இப்பெல்லாம் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, வரும்போது வழியில ஏதாவது மடக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியலையே. அம்மா ஒருவேளை நீங்க கிருஷ்ணாக்காக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கிருஷ்ணாக்கா அவன் எதுக்கிட்ட அங்க போறான்? அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கிருஷ்ணாக்கா ராஜேஷ் அண்ணாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவங்க அடிக்கடி அண்ணா கூட தான் வெளியில போறாங்க. அப்படின்னு யார் சொன்னா? நம்ம வீட்ல இருக்க டிரைவர் வேலைக்காரங்க எல்லாம் பேசிக்குவாங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்க இவ்ளோ பேசுறாங்களா? அது உன் காது வரைக்கும் வருதா? எல்லாம் என் தலை எழுத்து. ஒருவேளை இவ சொல்றது வேணா உண்மையா இருக்குமோ? அவளுக்கு போன் பண்ணலாம் தான் தோணுது, ஆனா போன் பண்ணா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? ஹலோ கிருஷ்ணா, நான் பாரதி பேசுறேன். தெரியுது, என்ன இந்த நேரத்துல? சாரி வேற வழி இல்ல, எல்லாம் தலை எழுத்து, அதான் உனக்கு போன் பண்ணேன். வேற வழி இல்லன்னா என்னதான் கூப்பிடுவீங்களா? எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு மாதிரி பேசுற? நான் நல்லா தானே பேசுறேன். ஏன் வார்த்தை திக்குதா, திணறுதா இல்ல குளறுதா? அம்மா தாயே, நான் தெரியாம கேட்டுட்டேன், என் புள்ள ராஜசங்கர் இருக்கானம்மா? உங்க புள்ள ஏன் இங்க இருக்கணும், அதுவும் இந்த நேரத்துல? நான் என்ன அந்த மாதிரி வேலையா பண்ணிட்டு இருக்கேன்? என்னம்மா நான் எதை பேசினாலும் எடக்க முடக்கா பேசுறியே. நீங்க எடக்கான விஷயம் கேட்டா மடக்கு தானே பேசணும். அம்மா என் புள்ள வீட்டுல சண்டையை போட்டு போயிருக்கான், நான் காதலியா இல்ல காவிய காலத்து மாதவியா? இவ்ளோ வயசாச்சே, உங்களுக்கு அறிவு வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு? கிருஷ்ணா புள்ளைய காணோங்கிற வேதனையில நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. எதுக்கு வீணா பேசுற? ஆனா ஒண்ணு, நீ பேசுற சைல இருந்தே தெரியுது என் புள்ள அங்கதான் இருக்கான். அவகிட்ட போன குடுக்க போறியா இல்லையா? அட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, பாம்பின் கால் பாம்பறியும். நான் பாம்புன்னு சொன்னது உங்க புள்ளைய. ஏன்னா நீங்களும் ஒரு விஷப்பாம்பு தானே? உங்க அளவுக்கு தரம் குறைஞ்சு என்னால பேச முடியாது. போன் புள்ள கிட்ட கூட ரொம்ப சீராதீங்க, அப்புறம் உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டான். யாரும் போன்ல? அம்மா நீங்க இங்க வந்தது தெரிஞ்சு எனக்கு போன் பண்ணி கண்ண பண்ணு கேவலமா பேசுறாங்க. நீங்களே இங்க வந்திருக்க மாட்டீங்களா? உங்களை மயக்கி நான் தான் வர வச்சேனா? தேவையில்லாம அவங்க எப்படி உங்களை அப்படி பேசலாம்? வயசானவங்க அதுவும் இல்லாம உங்களை பெத்த தாய், வேண்டாம் ராஜேஷ், தாயோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க. இல்ல இல்ல நீங்க போன கொடுங்க, கொடுங்க போன். பேசுங்க, ஆனா தன்மையா பேசணும். உங்க அம்மாவோட மனசு பூ போல நெருப்பு மாதிரி வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதீங்க.
இந்தாங்க பேசுங்க. பேசுடா பேசு. ராஜேஷ், என்னடா உன் குரல் இருந்து நீ நல்லா குடிச்சிருக்கன்னு தெரியுது. ஏன்டா குடிச்சிட்டு அங்கெல்லாம் போற? வீட்டுல நிம்மதி இல்லை, அது கிடைக்கிற இடம் தேடிதான் போனேன். அங்க உனக்கு நிம்மதி கிடைக்காதுடா, நீ கெட்டு குட்டி செவரா போயிடுவேடா. உங்க அம்மா உண்மையை சொல்றேடா, சத்தியமா சொல்றேடா, அவன் நல்லவனே இல்லடா. நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் அழிக்க வந்தவடா அவன். நிறுத்தமா, கிருஷ்ணா அப்படி இல்ல. அடுத்த ராத்திரியிலும் நான் குடிச்சிட்டு வந்து கதவு தட்டினாலும் கொஞ்சம் கூட கோபமே படாம என்கிட்ட அன்பா பேசி கொடுக்கறது தப்புன்னு எனக்கு புரிய வச்சாங்க. இனி நான் கொடுக்கவே கூடாதுன்னு அவங்க மேலைய சத்தையும் வாங்கிட்டாங்க. நீ அவங்கள போய் கெட்டவன் சொல்றியம்மா. ராஜேஷ், கிருஷ்ணா உன்கிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறாடா, நீ அவளை நம்பாத. உங்ககிட்ட போனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி பேசுனா தெரியுமா? வேண்டா, கீர்த்தி கூட என் பக்கத்துல இருக்கா, கேட்டு பாரு. அவ சொல்லுவா, அவளை கேவலமா என்னை இரிட்டேட் பண்ணி பேசுனா. நீ அவளை பத்தி பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஆகாதவங்க எது பேசினாலும் தப்பா தானே தெரியும். ஏண்டா, உனக்கு பெத்த தாயை விட அவ நல்ல இவ்வளவு தெரியறாளா? உன்னே ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கடா, அவ கல்யாணம் ஆகாதவ. நடு ராத்திரியில குடிச்சிட்டு வர பையனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து பேசுறானா? அவ நல்லவளாடா, நல்லவளா சொல்லு. நிறுத்தமா, இவ நல்லவளா இல்லையான்னு உன்ன விட எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேல கிருஷ்ணா பத்தி பாப்பா பேசவே கூடாது. அப்புறம் அம்மான கூட பார்க்க மாட்டேன். பேசுறாடி பைக் வந்தபடி என்ன எதுக்கு போய் இப்படி? அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. அக்கா போலாமா? அக்கா என்ன தம்பி அவசரம், பொறுமையா போலாம்ல. ஆக்சுவலாக இன்னைக்கு நைட்டு போனால் தான் நாளைக்கு காலைல ஃப்ளைட்டு பிடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா ஃப்ளைட்டு மிஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியா? சரி, மருந்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அம்மா அந்த மருந்தை கொண்டு வா. இந்த வரங்கய்யா. சாமி, இந்தாங்க இதை நீங்கள் விடாமல் கொடுத்துட்டு வரணும். அதை கொடுக்கும்போது சுடுதண்ணியில் கலந்து கொடுங்க தம்பி. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். டே குட்ரா, உங்க ஏலே குடுக்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? பரவாயில்ல ஐயா, எனக்காக நீங்க வாங்கிக்கணும். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தொகை.
சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரோம்மா. சரிங்கம்மா. வரங்கய்யா. தம்பி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு மருந்து கொடுத்து காப்பாத்திருக்கேன். அவங்களும் நல்லபடியா உயிர் பழச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப தேவை மன நிம்மதி தான். பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க. நல்லபடியா பார்த்து கிளம்புங்க. சரிங்க. எது வேணாலும் வாங்க. வரங்க. பகவானே, அந்த பொண்ணை காப்பாத்து. இனிமே இந்த கிருஷ்ணாவை பத்தி யாரும் தப்பா பேசவே கூடாது. யாரும் பேசினாலும் கூட நான் விட மாட்டேன். அம்மானு கூட பார்க்க மாட்டேன். என்னத்த எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை? என்னத்த ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்ல முடியும் துளசி? இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துகிட்டு இருக்கு. ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டாயிடுச்சு. மாப்பிள்ளையும் வித்யாவும் வீட்டை விட்டே போயிட்டாங்க. அத நினைச்சு மாமா வேதனைப்படாத நாளே இல்லை. அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல அடுத்தடுத்து அவரை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு அவரை ஜெயிலுக்கே அனுப்புனா அந்த கிருஷ்ணா. அந்த வேதனை தீர்றதுக்குள்ள பெத்த புள்ள பேசக்கூடாததெல்லாம் பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டான். அப்பா ஏதோ கோபத்துல போன ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக குடிச்சிட்டு வந்து கிளட்ட பண்ணணுமா? இது என் தாத்தா வீடு, நான் ஏன் போகணும்னு அவங்க அப்பா வேதத்தை பேசணுமா? இப்படியான அவனை வளர்த்த மத்ததெல்லாம் நடந்தப்ப கூட என் மனசு இவ்வளவு கஷ்டப்படலம்மா. 10 மாசம் என் வயிற்றுல சுமந்து பெத்த பிள்ளை இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறான்னு நினைக்கும் போது பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. அவன் முன்ன மாதிரி இல்லம்மா துளசி, ரொம்ப மாறிட்டான். அவன் மாற்றத்துக்கு முதல் காரணம் அவன் காதலிச்ச சுதாங்கர் பொண்ணோட குடும்பத்தை அவன் அப்பா இந்த ஊரை விட்டே விரட்டினதுதான். மாமா சுதான்னு ஒரு பொண்ணை காதலிச்சாரா? ஆமா துளசி,